எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜவ்வரிசி பயத்தம்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கோ, அப்போ தான் நான் என்னென்ன ஆட் பண்ணிட்டுருக்கேன், எப்படி போடுறேன், என்னென்ன ப்ரப்போர்ஷனுங்கிறது தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ. முக்கால் கப்பு பயத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சூடாயாச்சு. இப்படி தொட்டோம்னா பொறுக்கிற சூடு இருந்தால் போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுடலாம். இப்போ அலம்பின பருப்பை குக்கரில் போட்டுடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி அரை கப்பு ஜவ்வரிசியை அலம்பி ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற போட்டிருக்கேன். இப்போ இதை வேக போட்டுடலாம். இப்போ இது நல்லா ஊறியிருக்கு பாருங்க. ஊறினதுனால சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்தாச்சு. ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வெல்லம் போடணும், இல்லைன்னா ஜவ்வரிசி திருப்பி கல் மாதிரி ஆகிடும், அப்புறமா டேஸ்ட் நல்லா இருக்காது உங்களுக்கு. வெல்லம் கரைச்சிக்கலாம். வெல்லம் 1/2 கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். 1/2 கப்பு வெல்லம், கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கரைச்சி விடலாம். ஒரு 3 to 4 minutes பாயில் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ வெந்த ஜவ்வரிசி இதிலே போட்டுடுறேன். பயத்தம்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா மசிச்சு விடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம். பயத்தம்பருப்பு நல்லா வெந்திருந்தா உங்களுக்கு இப்படி நல்லா சேர்ந்து வரும். இப்போ வெள்ளத்தையும் விட்டுடலாம் இதில். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி தலைச்சுட்டோம். இதில் ஏலக்காய் பொடிச்சு ஏலக்காய் போடுறேன். கடைசியில் 1 கப்பு தேங்காய் பால் விட்டுருக்கேன், கெட்டி தேங்காய் பால். இதுக்கு தேங்காய் பால் விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிடுது இமீடியட்டாக. அவ்வளோதான், நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து போட்டுடலாம்.
அவ்வளோதான், நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்யூ.